தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் அமேதி லோக்சபா தொகுதி 1967 உருவாக்கப்பட்டது. அப்போது முதல் 2019 லோக்சபா தேர்தல் வரை சோனியா குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அந்த தொகுதியில் போட்டியிடுவது வழக்கமாக இருந்தது. கடந்த முறை அமேதியில் காங்கிரஸ் தரப்பில் ராகுல் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து பாஜக சார்பில் நிறுத்தப்பட்ட ஸ்மிருதி இராணி 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுலை தோற்கடித்தார். இந்த முறையும் ஸ்மிருதி இராணியே அங்கு போட்டியிடும் நிலையில் காங்கிரஸ் தரப்பில் ராகுலுக்கு பதில் கிஷோர்லால் சர்மா போட்டியிடுகிறார். ஏற்கனவே கேரளாவின் வயநாட்டில் போட்டியிடும் ராகுல் அமேதிக்கு பதில் ரேபரேலி தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார். 1998 அமேதி தொகுதியில் சோனியா குடும்பத்துக்கு மாற்றாக அவர்களின் சார்பில் சதீஷ் சர்மா நிறுத்தப்பட்டார். அவர் பாஜக வேட்பாளர் சஞ்சய் சிங்கிடம் தோல்வியை தழுவினார். ஆனால் மீண்டும் 1999 நடந்த தேர்தலில் 300,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சஞ்சய் சிங்கை வீழ்த்தி சோனியா வெற்றி பெற்றார். கடந்த 25 முதல் முறையாக அமேதி தொகுதியில் சோனியா குடும்பத்தை சேராத ஒருவர் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்த முறை KL சர்மா பாஜக வேட்பாளரை வீழ்த்தி வரலாறு படைப்பாரா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது.